கன்னிராசி என்பர்களே, வரவுகள் உண்டு. இருப்பினும் யாராவது ஒருத்தர் இப்ப சாப்பாடு போடும்போது பார்த்துட்டு நாலு திட்டு திட்டே சாப்பாடு போட்டா என்ன ஆகும்? கோவந்தான் வரும். என்னதான் நம்ம சாப்பிட்றது பெரிய ஸ்வீட்டாக இருந்தாலும் மனசில் ஸ்வீட்டு மாதிரியே தெரியாது, அதில் விட காரம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் யாராவது ஏதாவது பேசிட்டானா அந்த வார்த்தையை மனசில் நினச்சிட்டு இருப்பேன். காலையில் திடீர்னு சண்டை வரும், அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானம் உட்காந்து அவா கூட சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? சின்ன சின்ன கவலைகள் என்பது இருந்துகிட்டு இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் பேசும்பொழுது மற்றவா பேசக்கூடிய விஷயம் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்க வேண்டாம். ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாளா, பெரியவா அப்படி தான் பண்ணுவா, நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போட்டுன்னு காது நிறைய கேளுங்க. நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. உங்களை ஏதாவது பழிக்கக்கூடிய விஷயத்தை காதலையே வாங்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் செயல்பாடை பண்ணுங்க. இரும்பு சம்பந்தமாக வேலை செய்கிறவா, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபோர் வீலர் ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கார் வாங்கி விற்கிறவங்களுக்கு, ஏதாவது இரும்பு சம்பந்தமாக கார் வாங்கி விற்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. இன்றைக்கு தினத்தில் நல்ல வாய்ப்புகள் உண்டு. உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு புதுசாக எதனா ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் கழித்து ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. அன்பான கன்னிராசி நேர்களே,